கதிரவன் உங்கள் வாழ்க்கையில் கவலை நோய் எதுவாக இருந்தாலும் இரண்டு கேள்வியை கேளுங்க முதல் கேள்வி இந்த பிரச்சனையை இந்த சோதனையை இந்த குழப்பத்தை என் ரொம்ப அறிந்திருக்கிறானா இல்லையா அவனுக்கு இது தெரியுமா தெரியாதா அல்லாஹு அறிந்தவன் தான் இரண்டாவது கேள்வி இந்த பிரச்சனையை இந்த சோதனையை இந்த சிரமத்தை யார் நீக்க முடியும் அல்லாஹை தவிர ஆற்றல் அமாற்றல் உள்ளவன் அல்லாஹு கதீர் அல்லாஹு அலீம் அல்லாஹு கதீர் ஏன் கவலை அறிந்திருக்கிறான் உன் பிரச்சனையை இதை அவன்தான் நீக்க முடியும் வேறு யாரும் நீக்க முடியாது உலகமெல்லாம் சேர்ந்தாலும் நீக்க முடியாது என்றால் அவன்தான் நீக்க முடியும் என்றால் நீ யாரிடத்திலே சொல்ல வேண்டும் அவனிடத்தில் அவனிடத்திலே சொல்லிவிட்டாயா கூறினாயா முறையிட்டாயா அழுதாயா மண்டியிட்டாயா பனிந்தாயா லா தஹஃப் ல்லா தஹசன் இன்னல்லாஹ்மா என்ன மாதன் நு கபெசிறைனி அல்லாஹுசாலி சுகுமா இரண்டாம் அவரா நாம் இருக்கிறோம் இவர்கள் குனிந்தலைமை பார்த்து கொலை செய்து விடுவார்கள் என்ற பயமா இவர்களுடைய ஆற்றல் எல்லாம் அவனிடத்தில் இருக்கிறது அவர்களுடைய பார்வை கீழே மூடியால் அவர்களால் எம்மை பார்ப்பதற்கு அல்லாஹு உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய கவலையில் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய சோதனையில் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய நோயில் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய கடலில் நீங்கள் தனியே இல்லை உலகமெல்லாம் என்னை வெறுத்து விட்டதே யாரும் எனக்கு உதவிக்கு இல்லையே ஆம் இந்த உலகம் பொய் இந்த உலகம் ஏமாற்றக்கூடியது எல்லோரும் உங்களை ஒரு நாள் புறக்கணிப்பார்கள் யாரும் இல்லை என்று நிலை வரும் அப்போது உணர்ந்து கொள்வீர்கள் என்னை படைத்த இறைவன் ஒருவன்தான் எனக்கு உதவி செய்யக்கூடியவர் என்னை படைத்த இறைவன் ஒருவன்தான் இதை நீக்கக்கூடியவன் என்று அவனை அழைப்பீர்கள் அவனை அழைத்தால் அவன் உங்களோடு இருப்பான் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அல்லாஹ் உங்களை அரவணைப்பான் எதுவாயினும் அல்லாஹிடத்திலே கேளுங்கள் திருமணமா அல்லாஹிடத்திலே கேளுங்கள் குடும்ப பிரச்சனையா அல்லாஹுவை அழையுங்கள் ஒல்லா ஹுவேலாக்குள் இசையின் கதிர் கடனா நிறைவேற்ற வேண்டுமா கோடிகள் கடனா ஒல்லா ஹுவேலாக்குள் இசையின் கதிர் எல்லாவற்றின் மீது ஆற்றல் உள்ளவன் அவன்தான் கொடுக்க முடியும் செல்வத்தை நாடி அவர்களுக்கு கொடுப்பான் உலகமே தர காக்கிறதா உலகமே உங்களை எதிர்க்கிறதா ஒல்லா ஹுவேலாக்குள் இசையின் கதிர் அல்லாஹ் என் கதைய ஒரு மனிதன் சொர்க்கத்திலே நுழைந்து நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அவனுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய சுமக்கக்கூடிய சுமையில் மிகப்பெரிய சுமை அவனுடைய பாவங்கள் அவனுடைய பாவங்களை அல்லாஹுடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுவிட முடியாது அல்லாஹுடைய அருளை கொண்டு மட்டும் அல்லாஹுடைய ஆற்றல் அதற்கு தேவை அவன் நாடினால் தான் மன்னிப்பான் அவன் நாடினால் தான் தண்டிப்பான் அவனுடைய ஆற்றல் இல்லாமல் அல்லாஹு ரபுல் அலமின் அந்த பாவங்களை மன்னிப்பதல்ல இப்ராஹிம் அலிஹலாம் அதனால் தான் அவன் தான் படைத்தான் அவன் தான் நேர்வழி காட்டுகிறான் அவன் தான் உணவளிக்கிறான் அவன்தான் பானம் புகட்டுகிறான் அவன் தான் நோயை ஏற்படுத்துகிறான் அவன்தான் குணப்படுத்துகிறான் அவன் தான் உயிர் உள்ளவருக்கு உயிர் கொடுக்கிறான் உயிரெடுக்கிறான் என்றல்லா உடைய ஆற்றலை குறித்து பேசி வரும்போது சுரத்து ஷராவுடைய வசனத்தில் சத்தி அத்தீமின் எம் எவமத்தீன் அந்த தீர்ப்பு நாளில் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி பேசி பொழுது சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொண்டவனாக இருக்கிறான் என்றால் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொள்கிறான் என்பதற்கு அல்லாஹ் இந்த பாவத்தை அவனுடைய ரஹ்மத்தோடு மன்னிப்பான் என்பதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹு அப்புல் ஆலமீனுடைய குதிரத்தால் இந்த பாவங்களை நீக்குவான் அவன் நாடினால் தான் இந்த பாவங்களை மன்னிக்க முடியும் அவன் எனக்கு இரக்கம் காட்டுவான் என்ற இரண்டும் சேர்ந்தால்தான் அவன் நாடினால் தான் இந்த பாவங்களின் இடமிருந்து நீக்குவான் மறைப்பான் என்ற அவனுடைய ஆற்றல் மீது பணிவை இன்னி வெளிப்படுத்தினால் தான் அதிகமான அநீதம் செய்து நஃப் சுக் இந்த பாவங்களை உன்னை தவிர யாரும் மன்னிக்க முடியாது ஃபஹ்பீர்லி மஹ் ஃபீரோ தமின் ஐந்தி கவர் ஹெம்னி இன்ன க அந்தி உன்னை தவிர யாரும் மன்னிக்க முடியாது என்ற அந்த குதிரத்தை அவனுக்கு வெளிப்படுத்துமாறு அசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலகியவ செல்லம உபகருக்கு சொன்னா ஊபக் கருதிகள் லஹுனு அவர்களுக்கு சொன்னாங்க அசூல்ல்லாஹி சொல்லல்லாஹு அலகியவ செல்லம் தங்களுடைய ஹதிதல் சொன்னார்கள் மன அலிம இம மின் கும் அன்னி ஜூ குத்ரத்தின் அலா மஹ்ஃபிரத்தி துனூப் அல்லாஹ் கூறுவதாக யார் உங்களில் நான் தான் பாவங்களை மன்னிப்பதற்கு ஆற்றல் உள்ளவன் ஜூ குத்ர ஆற்றல் உள்ளவன் என்று அறிந்து என்னை அழைக்கிறாரோ கஃபர்து லஹு வலா உபாலி மா லம் யுஷ்ரிக் பிஹி பி ஷைஆ எனக்கு இணை வைக்காத வரை அவர்களை நான் மன்னிப்பேன் நான் அறிந்தவன் நான் ஆற்றல் உள்ளவன் என்பதை அறிந்து என்னிடத்திலே மன்னிப்பை தேடினாள் நம் பலமுள்ளவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நம் பலகீனமானவர்கள் அல்ல இம்மூடல்லா இருக்கிறான் அவனல் காதிர் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன் என் மீதும் ஆற்றல் உள்ளவன் என் உடல் உறுப்புகளின் மீது ஆற்றல் உள்ளவன் அவனுடைய ஆற்றலால் தான் என் இதயம் துடிக்கிறது அவனுடைய ஆற்றலால் தான் என் நாவு அசைகிறது அவனுடைய ஆற்றலால் தான் என் மூளை சிந்திக்கிறது அவனுடைய ஆற்றலால் தான் என் கரங்கள் நகழ்கிறது அவனுடைய ஆற்றலால் தான் நான் உறங்குகிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் சிரிக்கிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் கவலை அடைகிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் அழுகிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் நடக்கிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் இந்த உலகத்திலே வாழ்கிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் மரணிப்பேன் அவனுடைய ஆற்றலால் தான் மரணித்ததற்கு பிறகு உயிர் கொடுத்திய எழுப்பப்படுவேன் அவனுடைய ஆற்றலால் தான் விசாரிக்கப்படுவேன் அவனுடைய ஆற்றலால் தான் நன்மை செய்தால் சொர்க்கம் பாவம் அதிகமாக இருந்தால் நரகம் என்று தீர்ப்பளிக்கப்படுவேன் அவனுடைய ஆற்றலால் தான் சொர்க்கம் நுழைவேன் அவனுடைய ஆற்றலால் தான் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவேன் அவனுடைய ஆட்சலால் தான் நாளை மறுமையில் அவனுடைய திருமுகத்தை என்னால் பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ் அவனுடைய ஆற்றல் தான் என் நோய் நோயை நீக்க முடியும் அவனுடைய ஆற்றல் தான் என் கவலைகளை நீக்க முடியும் அவனுடைய ஆற்றல் தான் என் பிரச்சனைகளை நீக்க முடியும் என்ற நம்பிக்கை எந்த ஒரு மும்மினுடைய உள்ளத்தில் ஆழமாக குடிகொள்கிறதோ பகு அவன் ஒருவன் அவர்களுக்கு போதுமானவன் அல் கதீரை அறிந்து கொள்ளுங்கள் அல் காதிரை அறிந்து கொள்ளுங்கள் அல் மோக்க ததிரை அறிந்து கொள்ளுங்கள் அழையுங்கள் அல் காதிர்யா அல் காதிர் என்று அல்லாஹுவை அழையுங்கள் எனக்கு ஆற்றலை கொடு என்னை பலப்படுத்து இந்த நோயிலிருந்து குணமாக்கு இந்த பிரச்சனையிலிருந்து குணமாக்கு என்று அல்லாகவே அழையுங்கள் எந்த சோதனையும் சோதனை அல்ல அல்லாஹ் உதவி செய்யும் வரை எந்த கவலையும் கவலை அல்ல அல்லாஹ் உதவி செய்யும் வரை அல்லாஹ் தடுத்து கொண்டால் நிறுத்தி கொண்டால் தன் உதவியை எம்முடைய பாவங்களால் எம்முடைய பிரச்சனை எம்முடைய அநீதத்தால் அல்லாக தவிர யாரும் எமக்கு உதவி செய்ய முடியாது அந்த காதிரை தவிர யாரும் எமக்கு உதவி செய்ய முடியாது இந்த எல்மை அல்லாஹ் பலனுள்ள எல்மாக குவனாக அல்லாஹுவின் மீது அதிகம் நேசம் கொண்டு அவனை அதிகம் பயப்படக்கூடிய மனிதர்களில் ஒருவராக அல்லாஹூ அலமின் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும் ஜசாகமுல்லாஹு ஹஹைர் அல்லாஹு இடத்திலே நானும் துஆ செய்து கொள்கிறேன் நீங்களும் துஆ செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் எம்மை பாதுகாக்க போதுமானவன் அல்லாஹ் எம்முடைய சிரமங்களை நீக்குவதற்கு போதுமானவன் அகூல் கவுலி ஹாதா அஸ்தகுஃபிருல்லாஹ் அலி வலகும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஓவர்